வரலாறு காணாத அளவுக்கு முதல் முறையாக ஒரு தனியார் ஒரு வங்கி வந்து திவால் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இந்தியாவில். ஆமாங்க, எஸ் பேங்க்குடைய நிலைமையை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி பல தரப்புலேருந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரபுளான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா ஒரு 1300 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் இறங்கி 900 பாயிண்ட்ஸில் வந்து அது க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 11000 புள்ளிகளுக்கு கம்மியாகவே வந்து முடிஞ்சிருக்கு. சரி, நான் வந்து ஒரு எஸ் பேங்க் கஸ்டமராக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து இவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன், என்னுடைய டெபாசிட் அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டெஃபினட்டாக நோ. ஆர்பிஐ வந்து டோன்ட் பேனிக் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அதாவது அவங்க வந்து நிறையா என்பிஎஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு. அதாவது வென் அந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்லாம் நல்லா இருந்தப்போ அவங்க வந்து ஸ்மூத்தான ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் மாறக்குள்ளே பெரிய அடியை வாங்க ஆரம்பித்தாங்க. அது வந்து இத்தனை நாள் புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி வந்து அது வெளிப்படையாகவே வந்து தெரிஞ்சிருச்சு. ஆர்பிஐ வந்து ஒரு தடை காலம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கு 50,000 தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுவும் ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்த பிஎம்சி பேங்க் இஷ்யூவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தானே. இப்போ வந்து பிஎம்சி பேங்க்லேயே ஒன்றும் பெரிய ரெசல்யூஷன் கொடுத்துருலையே, இப்போ எஸ் பேங்க்கும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டெஃபினட்டாக இல்லை. பிஎம்சி வந்து வேறு ஸ்டோரி, எஸ் பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஸ்டோரி. இப்போ எஸ் பேங்க் வந்து ஒரு தனியார் வங்கி அப்படின்றதுனால இது வந்து எஸ் பேங்க் வந்து டிஃபால்ட் ஆக விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பேங்க்ரப்ட் ஆக விட்டுட்டாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி வந்து அப்படியே அதை நம்பி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று வந்து அப்படியே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்பிஐயாக இருக்கட்டும், இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முழுமூச்சோட ஒரு எஃபர்ட் தான் அவங்க போட போகிறாங்க. ஆனால் பிஎம்சிக்கு அது மாதிரி ஒரு நிலைமை கிடையாது. சரி, இப்போ இந்த எஸ் பேங்க் உடைய டெபாசிட்ஸுக்கு வருவோம். நான் வந்து இப்போ ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுருக்கேன், இல்லை 2,00,000 ரூபாய் வச்சுருக்கேன், என்னோடய சேலரி அக்கௌண்ட் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் இல்லை வந்து இந்த ஒரு 24 hoursக்குள்ளே இந்த ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த ஒரு தடை காலம் அப்படின்றது வந்துச்சு. இன்றைக்கே அப்படியே எண்ட் ஆஃப் டே பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ஒரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னதில் டெபாசிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக நினைக்கிற மாதிரி அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கும் இல்லை, அதாவது 1,00,000 வரைக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது மட்டும் கிடையாது. அது வந்து ரீசெண்டாக இப்போ வந்து 500,000 மாற்றிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 500,000 மட்டும்தானா அப்படின்னு கேட்காதுங்க. இது வந்து நீங்கள் 1 crore rupees வச்சுருந்தாலும் சரி தான், 5 crore rupees வச்சுருந்தாலும் உங்களுடைய டெபாசிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஃப் அப்படின்றது வந்து ஆர்பிஐ தரப்புலேருந்து வந்து அந்த அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து பேனிக் ஆகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ டெபாசிட் லோனு இல்லை வந்து பேமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாமே வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஏற்கனவே எப்படி எஸ் பேங்க் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இனி வரும் நாட்கள்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ. அதனால் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கூட பேசி அவங்க வந்து ஒரு தீர்வுக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க. நம்ம செய்திகள் எல்லாம் காலையில் பார்த்துருப்போம், எஸ்பிஐ கிட்டேயோ இல்லை வந்து எல்ஐசி கிட்டேயோ வந்து அவங்க பெயில் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ எல்ஐசி கிட்ட அவங்க போகலன்னு நினைக்கிறேன் இந்த ஃபார் த டைம் பீங். அதனால் எஸ்பிஐ கிட்ட போயிட்டு அவங்க வந்து எஸ்பிஐ வந்து ஒரு ஸ்டேக் எடுத்துக்கிற மாதிரி ஒரு 26% வந்து ஸ்டேக் எடுத்துக்கும். இந்த மொரட்டாரியம் பீரியட் வந்து கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரத்தில் இதை வந்து லிஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதை லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு அந்த 1 month சொல்லியிருக்காங்க, March 5 அதை சொல்லி 3rd, 4th வரைக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த பீரியடை வந்து இந்த தடையை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயீஸுடைய தரப்புக்கு வருவோம். நான் வந்து நிறையா பேங்க்ஸ் ரிலேட்டடான அந்த ஃபியூச்சர் ஆஃப் பேங்கிங்கில் வந்து வரும் வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பேங்க்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, வங்கி சார்ந்த வேலைகளுக்கு நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நான் வந்து திரும்ப நிறையா ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா கம்ப்ளீட் ஆட்டோமேட் ஆகிட்டுருக்கு அப்படின்லாம், இன்டர்னலாக பேங்க்ஸில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாம் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஒரு சாரார் வந்து சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்பிஐ போட்ட இந்த ரெசல்யூஷன் வந்து ஒரு PDFல கொடுத்துருக்காங்க, அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அதில் போட்டிருக்காங்க, ஆல் டெபாசிட்ஸ் வில் கண்டினியூ இன் த சேம் மேனர் அப்படின்றது. இது வந்து டெபாசிட் சம்மந்தமான ஒரு விஷயம். இப்போ வந்து கண்டினியூஷன் ஆஃப் அந்த சர்வீசஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பார்த்துக்கோங்க, ஆல் த எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய ரெமுனரேஷன் வந்து ஏற்கனவே பேசப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அதே மாதிரி வந்து தொடரும், அட்லீஸ்ட் ஃபார் 1 வருடத்துக்காக வந்து அந்த கேரண்டி கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த கீ மேனேஜரியல் பொசிஷன் பர்சனல் இருக்காங்களே, கேஎம்பிஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு,
அவங்க வந்து அவங்களுடைய வேலையை எப்போ வேணாலும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவோம் அட் எனி பாயிண்ட் ஆஃப்டர் த ஃபாலோயிங் டியூ ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அந்த கீ மேனேஜரல் கேஎம்பிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து குறைஞ்சது ஒரு 2,000 பேராது இருப்பாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ செயின் எஃபெக்ட். அவங்க எல்லாருமே வந்து வேலையை விட்டு அனுப்புவாங்க, அதுக்கப்புறமா அது கீழே வரக்கூடிய சேல்ஸ் ஆட்களாக இருக்கலாம், அது மாதிரி நிறையா வந்து ஆட்குறைப்புகள் வேலையெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷனை நோக்கி போகுது. ஸோ நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா பேங்க் ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி குறி இருக்க தான் செய்யுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, பேங்க் பிரான்ச்சஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மாறுதலுக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம், டைம் பீங்க்கு இருக்கிற மாதிரியே எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரீஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் நடந்ததுக்கப்புறமா அந்த புது வங்கி அதாவது எஸ்பிஐ வந்து எஸ் பேங்க்கை ஓன் பண்ணும். அந்த சமயத்தில் எஸ்பிஐ என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புது பிரான்ச்சஸ் துவங்குறதா இருக்கலாம், இல்லை வந்து பழைய பிரான்ச்சஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருக்கலாம். இது மாதிரியான முடிவுகள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது வந்து டெபாசிட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா டோன்ட் ஹிட் பேனிக் அப்படின்றது ஆர்பிஐ வந்து ஒரு தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடான குயிக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கன்சிடரேஷன் வைக்கலாம். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு வந்து எது சிறந்ததுன்னு தோணுதோ நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் இருக்கிற பர்க்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியும். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போட கூடி சீக்கிரம் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஸ் சேனல். நன்றி, வணக்கம்.